வெல்கம் டு மைடி மெடிகோஸ் இது வரைக்கும் நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் ஏஎஸ்டி பார்த்தோம் ஏஎஸ்டி அண்ட் வாட் இஸ் பேட்டன் ஃபோராமன் ஓவல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அண்ட் ஐ ஹவ் ஸ்ட்ரெஸ்ட் சோ மெனி டைம்ஸ் ஏஎஸ்டி இஸ் டிஃபரன்ட் ஃப்ரம் த பேட்டன் ஃபோராமன் ஓவல் ஆல்தோ ரெண்டுலயுமே டிஃபெக்ட் வந்துட்டு தேர் வில் பி இன் த இன்டர்ஏட்ரியல் செப்டம்ல தான் இருக்கும் அடுத்து வி ஹவ் மூவ்ட் டு த VSD and where ரெண்டு வென்ட்ரிக்கிள்க்கும் நடுவில் இருக்க செப்டம்ல ரிசர்ட் இஃபெக்ட் அடுத்து ஸ்லோலி வி ஹவ் எக்ஸ்பிளைன்ட் டீடைலி அபவுட் பேட்டன் டக்டஸ் ஆர்டரியோசிஸ் வேர் தன் இஸ் த கனெக்ஷன் பிட்வீன் த லெப்ட் பல்மரி ஆர்டரி அண்ட் த டிசனிங் அயோட்டா டிஸ்டல் டு த மெயின் பல்மரி ட்ரங்க் அண்ட் த லெப்ட் சப்கிளேவின் ஆர்டரி இது பத்தி ரொம்ப டீடைலா இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் இது எல்லா கண்டிஷனுமே வி ஆர் பிரிங்கிங் அண்டர் த சேம் கேட்டகரி கால்ட் அஸ் ஏ சயனாட்டிக் ஹார்ட் டிசீஸ் அப்படிங்கிற ஒரு கன்ஜினிட்டல் ஹார்ட் டிஃபெக்டுக்கு கீழே நம்ம எடுத்துட்டு வரோம் அதுவும் இல்லாம இந்த ஏஎஸ்டில வி டிஸ்கஸ்டு த்ரீ டைப்ஸ் விச் இஸ் பிரைமம் ஏஎஸ்டி செகண்டம் ஏஎஸ்டி அண்ட் தர் இஸ் சம் அதர் டூ டைப்ஸ் விச் இஸ் சைனஸ் வெனோசஸ் ஏஎஸ்டி அண்ட் கொரோனரி சைனஸ் ஏஎஸ்டி இதெல்லாம் வந்துட்டு மெயின் டைப்ஸ் ஆஃப் ஏஎஸ்டியா பார்த்தோம் அண்ட் விஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அதுல மூணா பிரிச்சு பார்த்தோம் எல்லாத்துக்குமே நம்ம வி ஹவ் டெல்ட் வித் த pathogenesis which is muscular type and membranous type and infundibular type இது தான் மெயின் டைப்ஸ் ஆஃப் விஎஸ்டி கிளாசிஃபை பண்றது நிறைய டைப்ல கிளாசிஃபை பண்ணிருப்போம் பேஸ்ட் ஆன் சைஸ் பிடிஏவை we have classified small moderate and large type of PDA அப்படின்னு இதுதான் காமனா கிளாசிஃபை பண்றது ஏஎஸ்டி விஎஸ்டி பிடிஏவை ஆல்தோ தெர் இஸ் மெனி கிளாசிபிகேஷன்ஸ் இதுல ரொம்ப இம்பார்ட்டண்டா நான் என்ன உங்களுக்கு மென்ஷன் பண்ணும் அப்படின்னா which is a common congenital heart disease அப்படினு சொல்லிட்டு கேட்டாலோ which is a common acyanotic heart disease அப்படினு கேட்டாலோ the first thing that should come into your mind is VSD அந்த VSD ல எது ரொம்ப காமன் அப்படினு சொல்லிட்டு கேட்டாங்கனா membranous VSD is most common VSD which is spontaneously closes இதுதான் most common நடக்கிற விஷயம் common is always common அது மறந்துடவே கூடாது அப்போ ஏஎஸ்டி ல எது ரொம்ப காமன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா செகண்டம் டைப் ஆஃப் ஏஎஸ்டி இஸ் மோஸ்ட் காமன் அதே மாதிரி பிடிஏல ஸ்மால் பிடிஏ இஸ் மோஸ்ட் காமன் தீஸ் திங்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஸ்பான்டேனியஸ்லி க்ளோசஸ் most of the time இது ஸ்பான்டேனியஸா க்ளோஸ் ஆயிடும் அண்ட் இது எல்லா டிஃபெக்ட்லயுமே இனிஷியலா ஏர்லி டைம் ஆஃப் டிஃபெக்ட்ல தேர் வில் பி பிளட் ஃபுளோஸ் ஃப்ரம் லெப்ட் டு ரைட் சைடு தேர் வில் பி பிளட் ஃபுளோ ஆகும் அண்ட் ஆஃப்டர் த சிவியாரிட்டி ஆஃப் டிசீஸ் பல்மனரி ரெஸ்ட்ரிக்ஷன் பல்மனரி சர்க்குலேஷன்ல எப்ப ரெஸ்ட்ரிக்ஷன் அதிகமா இருக்கோ தேர் வில் பி த ரிவர்சல் ஆஃப் சன்ட் ரைட் டு லெப்டுக்கு இட் வில் ரிவர்ஸ் இந்த மாதிரி மாறுற இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் வி செட் தட் இஸ் கால்ட் அஸ் எய்சன் மெங்கர் சின்ரோம் அப்படின்னு சொன்னோம் இது எல்லாத்த பத்தியும் வி ஹாவ் டீடைலி டிஸ்கஸ்ட் இன்ன previous set of 10 to 12 videos id ellathukku 5 minute series um irukku idu dhaan up to this we have dealt in congenital heart diseases next upcoming videos la we are going to deal with a term called cyanotic heart diseases அப்படிங்கிற ஒரு டெர்மினாலஜிலையும் அந்த செட் ஆஃப் டிசீசஸ் கீழே என்னென்ன டிசீஸ் வருது அப்படிங்கறதையும் தான் நம்ம டீல் பண்ண போவோம் சயனாட்டிக் ஹார்ட் டிசீஸ் பத்தி டீல் பண்ணணும்னா ஒரு பேசிக் ஐடியா வேணும் இப்ப இதுதான் ஒரு வீடு நீங்க கட்ட போறீங்கன்னு வச்சுக்கலாம் அதுக்கு பிளான் போட்டீங்க கிச்சன் இருக்கு இங்க ஒரு ரூம் இங்க ஒரு ரூம் இருக்கு ரெண்டுக்கும் பாத்ரூம் இங்க இருக்கு இங்க பூஜை ரூம் இருக்கு இப்ப வீடெல்லாம் கட்டி முடிச்சிட்டீங்க பாத்ரூம் பக்கத்துல பூஜை ரூம் இருக்கு கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் யாரோ உங்க கிட்ட சொல்றாங்க இந்த பூஜை ரூம் பாத்ரூம் பக்கத்துல வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லும் போது கட்டி முடிச்ச வீடு இடிச்சுட்டா கட்ட முடியும் அப்ப முடியாது அப்போ ஆனா நம்ம பிளான் போடும் போது இந்த பிளானை யார்கிட்டயோ காமிக்கிறோம் காமிச்சோடனே அவங்க பூஜை ரூம் இந்த இடத்துல வைக்க கூடாது பாத்ரூம் பக்கத்துல அப்படின்னு சொன்னோடனே நம்ம பிளானையே ஷிஃப்ட் பண்றோம் பேஸ்மெண்ட் போடுறதுக்கு முன்னாடியே இல்லனா பேஸ்மெண்ட் போட்டா கூட வி கேன் சேஞ்ச் த பேஸ்மெண்ட் கடக்கால நம்ம மாத்தி வைக்க முடியும் அப்போ
ஒரு பிளான் போடும்போதோ இல்ல அந்த வீட கட்டி முடிக்கிறதுக்கு முன்னாடியோ அதுல என்னென்ன சேஞ்சஸ் பண்ணுமோ அந்த சேஞ்சஸ் எல்லாம் பண்ணிடணும். இந்த மாதிரி இங்க இருந்த பூஜை ரூம் பிளான்லயே நீங்க பூஜை ரூம் இங்க மாத்திரலாம், இல்லனா பேஸ்மெண்ட மாத்தி வச்சிடலாம். கட்டி முடிஞ்ச வீட ஆப்டர் த ஃபார்மேஷன் யூ கான்ட் டூ எனி திங், ஆனா டியூரிங் டெவலப்மெண்ட் நம்மளால எந்த ஒரு சேஞ்ச வேணா பண்ண முடியும். அதுதான் இங்க நான் மென்ஷன் பண்ண வேண்டிய விஷயம். ஒரு ஹார்ட் டெவலப் ஆயிட்டு இருக்கும் போது அதுல ஏதோ ஒரு பிரச்சனைனா அது தானே இந்த மாதிரி சரி பண்ணிக்கும். ஆனா முடிஞ்சிருச்சு, அந்த ஹார்ட் ஃபுல்லா ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா அதுல ஏதாவது பிரச்சனைனா நாம தான் எக்ஸ்டர்னலா சர்ஜிக்கலா ரிப்பேர் பண்ண வேண்டியதா இருக்கும். இந்த இதே பிரின்சிபல் தான் சயனாட்டிக் ஹார்ட் டிசீஸ் எல்லா சயனாட்டிக் ஹார்ட் டிசீஸ்லயும் அப்ளை ஆகுது. அது எப்படிங்கறத பாப்போம் வாங்க. இந்த டாபிக் ஃபுல்லா பேசி முடிக்கிற வரைக்கும் ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் எனி கலர்ஸ், காமனா ஒரு கலர் எடுத்துக்கிறேன். நம்மளோட ஏட்ரியம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். இந்த ஏட்ரியம் என்ன ஆகுது அப்படின்னா இது ரைட் ஏட்ரியம், ரைட் வென்ட்ரிக்கிள், அண்ட் தர் இஸ் அ லெப்ட் ஏட்ரியம் அண்ட் தர் இஸ் அ லெப்ட் வென்ட்ரிக்கிள். ஓகேங்களா, இது நார்மலா இருக்கிறது. இந்த மாதிரி நார்மலா ஹார்ட் ஃபார்ம் ஆயிருந்துச்சுன்னா நமக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஆனா என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தர் இஸ் அ பல்மனரி ஸ்டீனோசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. டியூரிங் டெவலப்மெண்ட், இது எல்லாமே டியூரிங் டெவலப்மெண்ட் ஆஃப் ஹார்ட் பத்தி பேசிட்டு இருக்கேன். ஓகேங்களா, அப்பதான் ஹார்ட்டால இந்த சேஞ்சஸ் தானா ஏற்படுத்திக்க முடியும். பல்மனரி ஸ்டீனோசிஸ் வால்வ்ல வந்துருச்சு, இல்லனா சப் வால்வ்லாரா ஏதோ ஒரு ஸ்டீனோசிஸ் வந்துருச்சு. அதனால என்ன ஆகுது, மொத பேத்தாலஜி என்னது, பல்மனரி ஸ்டீனோசிஸ் வந்துருச்சு. அதனால இந்த பிளட் டியூரிங் டெவலப்மெண்ட் இது புஷ் பண்ண பாக்குது, ரைட் வென்ட்ரிகுலார் ஹைப்பர்ட்ரோபியோட புஷ் பண்ண பாக்குது. ஆனா எவ்வளவு புஷ் பண்ண பார்த்தும் பல்மனரி சர்க்குலேஷனுக்குள்ள அதால புஷ் பண்ண முடியல. அதனால என்ன ஆகுது அப்படின்னா இந்த வென்ட்ரிகுலார் பிரஷர் ரைஸ் ஆகுது. டெவலப்பிங் ஹார்ட்னால எந்த ஒரு பேத்தாலஜியும் ஏற்படக்கூடாது அப்படிங்கறதுக்காக நம்ம ஹார்ட் என்ன பண்ணிடுது அப்படின்னா, சரி நீ பல்மனரி ஸ்டீனோசிஸ் உண்டாக்குறியா, ஓகே நோ ப்ராப்ளம், நீ பாட்டு நீ இருந்துட்டு போ, ஆனா நான் நம்மளோட ஹார்ட்ட ஃபெயிலியர் ஆக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வாட் இட் இஸ் டூயிங்னா இட் கிரியேட்ஸ் ஹை விஎஸ்டி. ஓகேங்களா, ஹை விஎஸ்டி அதாவது வென்ட்ரிகுலர் செப்டல் டிஃபெக்ட். இங்க நார்மலா இன்டாக்டா இருந்த செப்டம் வேர் த இன்டர் வென்ட்ரிகுலர் செப்டம்ல டிஃபெக்ட் உருவாயிடும். சோ ரைட் வென்ட்ரிகுலர் ஹைப்பர்ட்ரோபி அலாங் வித் நம்ம பல்மனரி ஸ்டீனோசிஸோட இருந்த ஹார்ட் நவ் கேன் புஷ் த பிளட் டு ரைட் வென்ட்ரிக்கிள் டு லெப்ட் வென்ட்ரிக்கிள் அண்ட் இந்த ஸ்டீனோஸ்டு பல்மனரி ஆர்டரி வழியாகவும் நம்மளால புஷ் பண்ண முடியும். சோ இது ரொம்ப ஒர்க் பண்ணணும், ஹார்ட்ட ஃபெயில் பண்ண கூடாது அப்படிங்கறதுக்காக டியூரிங் டெவலப்மெண்ட் ஹார்ட் கிரியேட்ஸ் இந்த மாதிரி ஒரு ஹோல வென்ட்ரிகுலர் செப்டம்ல கிரியேட் பண்ணிடுது. அண்ட் சோ பாதி பிளட் பல்மனரி ஆர்டரிக்கு போகும், பாதி பிளட் ரைட் வென்ட்ரிக்கிள் டு லெப்ட் வென்ட்ரிக்கிள்க்கு போகும், அண்ட் தேர்பை ப்ரிவென்டிங் த ஹார்ட் ஃபெயிலியர் நம்மள ஃபீட்டர்ஸ் வந்துட்டு ப்ரிவென்ட் பண்ணுது. இந்த மாதிரி பிளட் ரைட் வென்ட்ரிக்கிள் டு லெப்ட் வென்ட்ரிக்கிள் போயிட்டே இருக்கு. லெப்ட் வென்ட்ரிக்கிளோட வேலை என்ன, இட் இஸ் எய்தர் கோயிங் டு சிஸ்டமிக் சர்க்குலேஷன் ஆர் எனி திங், ஆனா லெப்ட் வென்ட்ரிக்கிள் இருந்து பிளட் அயோட்டாக்கு போகணும். இதுதான் அல்டிமேட் கோல். இப்போ எதுக்கு நான் பிளட் வீணா ரைட் வென்ட்ரிக்கிள் இருந்து லெப்ட் வென்ட்ரிக்கிளுக்கு அனுப்பி அங்கிருந்து அயோட்டா வெளியா வெளியே போறது அப்படின்னு சொல்லிட்டு வாட் த ஹார்ட் டஸ் அப்படிங்கிறது தான் இங்க நம்மளோட ஃபேக்ட் அண்ட் த நம்ம ஹார்ட் ஃபார்மேஷனோட ஒரு சுப்பீரியாரிட்டியே. பாருங்க, ரைட் ஏட்ரியம் இருக்கு அண்ட் தர் இஸ் அ ஹை விஎஸ்டி அண்ட் ஸ்டீனோஸ்டு பல்மனரி ஆர்டரி. ஓகேங்களா, இந்த மாதிரி இருக்கிறதுல என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தர் வில் பி அ ஓவர் ரைடிங் அயோட்டா. ஓகேங்களா, இந்த அயோட்டா வில் பி ஓவர் ரைடிங் நம்மளோட செப்டல் டிஃபெக்ட ஓவர்லை பண்ணும். இந்த திக்கா இருக்கு இந்த கிரீன் கலர் இஸ் அ பல்மனரி ஆர்டரி அண்ட் இந்த ஆரஞ்ச் கலரும் கிரீன் கலரும் சேர்ந்த இது வந்துட்டு ஓவர் ரைடிங் அயோட்டா. ஓகேங்களா, டியூரிங் ஃபார்மேஷன் பல்மனரி ஸ்டீனோசிஸ்னால இது எல்லாம் ரிசல்ட் ஆயிடுது. சோ லைனா பாத்தீங்க அப்படின்னா தர் இஸ் அ பல்மனரி ஸ்டீனோசிஸ் வித் இஸ் அ பஸ்ட் பேத்தாலஜி
And next there is a right ventricular hypertrophy, which is the next pathology. And there is a high VSD, which is a third pathology. And in the overriding aorta, which overrides the high VSD. And this is the fourth, which is overriding aorta. In the நாலும் இருக்குங்களா இந்த நாலையும் என்ன சொல்லலாம் டெட்ராலஜி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாமா சோ டெட்ராலஜி ஆஃப் ஃபாலோ இந்த நாலும் சேர்ந்தது தான் இந்த டெட்ராலஜி ஆஃப் ஃபாலோ இந்த டெட்ராலஜி ஆஃப் ஃபாலோவை இந்த மாதிரி பேத்தோபிசியாலஜியா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா மறக்கவே மறக்காது ஆனா யூ கேன் ஆல்சோ ரிமெம்பர் திஸ் திங்ஸ் யூசிங் அ நிமோனிக் கால்டு ப்ரூவ் பிங்கிறது பல்மனரி ஸ்டீனோசிஸ் R is an right ventricular hypertrophy and V is an VSD, O is an overriding aorta. Tetralogy of Fallot's mnemonic is proved. Okay, hence the heart forms a tetralogical defect. Four defect developing heart la ipidha form avudhu. The main defect here is an pulmonary ஸ்டீனோசிஸ் ஓகேங்களா இதுல இப்போ என்னென்ன ஃபார்ம் ஆனுச்சு பல்மனரி ஸ்டீனோசிஸ் அண்ட் ரைட் வென்ட்ரிகுலர் ஹைப்பர்ட்ரோஃபி இதுதான் மெயின் டிஃபெக்ட் அதனால வந்தது தான் நம்மளோட விஎஸ்டியும் ஓவர் ரைடிங் அயோட்டாவும் ஆனா இந்த ரெண்டும் இல்லாம இஃப் தேர் எக்ஸிஸ்ட் a pulmonary stenosis and the right ventricular hypertrophy exist avudhu appdin solittu vechikalam andha mari exist aanuchna what happens abdingaradha nama paakaporom so pulmonary stenosis vandiruchu as a result there is an right ventricular hypertrophy ipo in the blood it should push somewhere la inga stenosis ah irukkaradunala ella blood inga push panna mudiyala so developing heart abingaradunala it results in ASD okayla idu dhaan a third pathology and in the pulmonary stenosis right ventricular hypertrophy in the ASD இது மூணும் சேர்ந்ததுக்கு பேர் தான் ட்ரையாலஜி ஆஃப் ஃபாலோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் அண்ட் தி சேம் டெட்ராலஜி ஆஃப் ஃபாலோ வென் இட் இஸ் அசோசியேட்டட் வித் ASD ASD இதுல ஃபிஃப்த் டிஃபெக்டா வந்து ஜாயின் ஆகுது இந்த டெட்ராலஜி ஆஃப் ஃபாலோவோட அப்படின்னா அண்ட் ஹென்ஸ் இட் இஸ் கால்ட் அஸ் பென்டாலஜி ஆஃப் ஃபாலோ ஓகேங்களா இதெல்லாம் காமன் வேரியேஷன்ஸ் இன் த டெட்ராலஜி ஆஃப் ஃபாலோ சோ இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்திருக்கோம்னா ஹவு த டெட்ராலஜி ஆஃப் ஃபாலோ இஸ் ஃபார்ம்ட் வாட் இஸ் ட்ரையாலஜி ஆஃப் ஃபாலோ வாட் இஸ் பென்டாலஜி ஆஃப் ஃபாலோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருக்கோம் சம்டைம்ஸ் இந்த ASD-க்கு பதிலா தேர் மே பி ASD ஆர் PDA PDA இந்த டெட்ராலஜி ஆஃப் ஃபாலோ கூட PDA இருந்தாலும் இட் இஸ் கால்ட் அஸ் பென்டாலஜி ஆஃப் ஃபாலோ மோஸ்ட் ஆஃப் த புக்ஸ் சேஸ் ASD இருந்தா இட் இஸ் பென்டாலஜி ஆஃப் ஃபாலோ அண்ட் சம் புக்ஸ் சேஸ் PDAவும் இருக்கலாம் ASD பதிலா அண்ட் இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் பென்டாலஜி ஆஃப் ஃபாலோ இந்த மாதிரி இந்த டெட்ராலஜி ஆஃப் ஃபாலோவையும் அண்ட் அதர் சயனாட்டிக் ஹார்ட் டிசீசஸ் பத்தியும் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா அப்கமிங் கிளாஸ்ல வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அது வரைக்கும் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் காமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ